அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்தூர் குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது இமாம் இபுனு தைமியா ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் அரபு இனவாதம் மிக்கவர் ஏனால் அவரை பற்றி விக்கிபீடியா இணையதளத்தில் அவர் அரபு முஸ்லிம்கள் ஏனைய முஸ்லிம்களை விட சிறந்தவர்கள் என்று கூறினார் என்று நம்பினார் என அவரை பற்றி ஒரு தகவல் விக்கிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தகவல் உண்மையானதா என்று சகோதரவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு தவறான தகவல் அவர் இதை பற்றி முழுமையாக என்ன சொன்னார் என்பதை சொல்லாமல் எந்த கருத்தில் சொன்னார் என்பதையும் குறிப்பிடாமல் தவறான தோற்றத்தை இந்த விக்கிபீடியா ஏற்படுத்தியிருக்கிறது இஃதில்லா சராத்துல் முஸ்தகீம் என்ற நூலில் ஷேக் இபுனு தைமியார் அகமதுல்லா அலிக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபைன்னல்லதி அலைஹ அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா அஹ்லு சுன்னா ஜமாத்துடைய கொள்கை எழுத்திக்காத அன்ன ஜின்சல் அரப் அஃபுதலும் இன் ஜின்சில் அஜம் அரபுகளுடைய இனம் அரபு அல்லாத இனங்களை விட சிறந்தது இப்ரானிஹின் ஹிப்ரு மொழி பேசக்கூடியவர்கள் சூரியான் மொழி பேசக்கூடியவர்கள் ரோமர்கள் பாரசீகர்கள் இவர்களை விட அரபு இனம் சிறந்தது என்று ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள் அதை அதைத்தான் இவர்கள் இப்படி அரபு முஸ்லிம்கள் மற்ற முஸ்லீம்களுடைய சிறந்தவர்கள் என்று சொன்னார் என திரித்து கூறியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அவங்க இங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க இதுக்கு பின்னாடி என்ன சொன்னாங்க என்பதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி அவர்கள் இந்த தகவலை சொல்றதுக்கு முன்னாடி ஷேக் இப்னு தைமியா அஹமுத்துல்லா அவர்கள் அதே நூலிலே குறிப்பிடுகிறார்கள் அந்நாசி மூன இழல் பிர்ரி ஒன் மக்கள் நல்லவன் கெட்டவன் என்று இரண்டு இனமாக பிரிகிறார்கள் ஓ மூமீனின் ஓ காஃபிரின் நம்பிக்கை கொண்டவர் நம்பிக்கை கொள்ளாதவர் முஸ்லிம் நான் முஸ்லிம் என்று இரண்டு இனமாக பிரிகிறார்கள் நசபி இந்த இடத்திலே வம்சாவளியை நம்ம பார்க்கக்கூடாது ஒரு மூமின் என்று வந்துவிட்டால் முஸ்லிம் என்று வந்து விட்டால் நல்லவன் என்று வந்துவிட்டால் கெட்டவன் என்று வந்துவிட்டால் இந்த இடத்துல இனம் எது என்று நம்ம பார்க்கக்கூடாது கூடாது இங்க வந்து நல்லவரா கெட்டவரா ஈமானா இ காஃபிரா முஸ்லிமா காஃபிரா என்ற வேறுபாடு தான் இங்கே இருக்குமே தவிர இந்த இடத்துல இவர் வந்து உயர்ந்த குலத்தை சார்ந்த முஸ்லிம் இவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்த முஸ்லிம் என்ற ஒரு நிலை இங்கே கிடையாது என்று தலைப்பிட்டு அதற்கு கீழே இம்மா மிகுனு அதே நூல்லை அதே முன் முன்பக்கத்துல அதுக்கு கீழே தான் பல செய்திகளை அவங்க குறிப்பிடுறாங்க என்னென்ன குறிப்பிடுறாங்கன்னு பாருங்களேன் திருமறை குரானுடைய ஒரு வசனம் யாயுஹன்னா மக்களை என்ன ஹலக்கனாக்கும் என்று தக்கரின் உன்சா ஒரே ஆணிலிருந்து ஒரே பெண்ணிலிருந்து உங்களை படைத்தோம் கபாயில பல கூட்டங்களாகவும் பல கோத்தரமாக உங்களை நாம் ஆக்கி இருக்கிறோம் நீங்களே பல கூட்டமா கோத்திரமா இருக்கிறீங்க ஒரு ஆளை விட ஒரு ஆள் சிறந்தவருங்கிறதுக்காகவா எல்லாரும் ஒரே தாய் தந்தையில இருந்து பிறந்தவங்கதான் ஒருவர தான் இந்த பல கூட்டங்கள் பல கோத்தரங்கள் என்பது இன்ன அக்கிரமக்கம் இந்தாஹி அத்த காக்கும் அல்லாவிடத்துல அதிகம் இறையச்சம் உள்ளவர் தான் அல்லாவிடத்துல அந்தஸ்து உள்ளவர் அல்லாவுக்கு எவ்வளவு பயப்படுறீங்க அதை தான் உங்களுக்கு அல்லாவிடத்துல அந்தஸ்து இருக்கு பிறப்பை வச்சோ கூட்டத்தை வச்சோ இனத்தை வச்சோ கிடையாது என்று சொல்லக்கூடிய திருக்குறான் இதற்கு ஆதாரமாக இவனு தெரியுமே அவங்க கொண்டு வர்றாங்க அதுக்கு கீழே உள்ள சொல்லிக் காட்டுறாங்க சல்லாஸ் உங்களுடைய ஹதீஸ் அல்லாஹ் அறியாமை கால கலாச்சாரமான முன்னோர்களை கொண்டு பெருமை அடிப்பதை உங்களை விட் உங்களை விட்டு அந்த விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் இப்போதெல்லாம் மக்கள் எப்படி பார்க்கப்பட வேண்டும் மூமினும் தகையுண் அல்லாவை நம்பிய பயந்த ஒரு மூமின் ஓஜீருன் ஷகையுன் துர்பாக்கியசாலியாக இருக்கக்கூடிய தீயவன் இப்படித்தான் மனிதர்கள் பிரிக்கப்படுவார்களே தவிர ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது வம்சாவளியை வச்சு பெருமை அடிக்கக்கூடாது அன்தும் பனு ஆதம் நீங்கள்லாம் ஆதமுடைய மக்கள் என்று சொல்லக்கூடிய அதிசையும் இதற்கு கீழே அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்போ இந்த மாதிரி புனு தேமி அவங்க சொன்னாங்க அரபு பேசக்கூடிய முஸ்லீம் தான் மற்ற முஸ்லீமை விட சிறந்தவர் அங்கே முஸ்லிம்ங்கிற வார்த்தையே கிடையாது அங்கே இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர் இந்த வேறுபாட்டை காட்டவே கிடையாது அதனுடைய அர்த்தத்தை பின்னாடி சொல்லுவோம் சரியா மூணாவது நபி சல்லா அலேசருடைய அதிசை கொண்டு வருகிறார் லா ஃபதூல் அலி அரபியின் அலா ஆஜமியின் ஒரு அரபு மொழி பேசக்கூடியவருக்கு அரபு மொழி பேசாதவரை விட எந்த சிறப்பும் கிடையாது சிவப்பு நிறத்தவருக்கு கருப்பு நிறத்தவரை விட எந்த சிறப்பும் கிடையாது இறையச்சத்தை கொண்டுதான் மனிதர்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று ரசூல் அவங்க சொன்ன அதிசை அடுத்து ஷேக் ஹிபு தைமியா அமத்துல்லா அவருங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அது மாதிரி நாலாவதாக ஒரு ஹதீஸை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னார் என்னுடைய நேசர்கள் கிடையாது நவிசல்லாசும் குறிப்பிட்ட இனத்தை சுட்டிக்காட்டி அது சமுதாயத்தில் மதிக்கப்படுகின்ற உயர்ந்த குளமாக பார்க்கப்படுகின்ற அந்த இனத்தை சுட்டி காட்டி சொன்னாங்க இன்னார் என்னுடைய நேசர்கள் கிடையாது இன்னமா வலி அல்லுவ சாதிமோம் இனி என்னுடைய நேசர்கள் எல்லாம் அல்லாவும் இறைநம்பிக்கை கொண்ட நல்லடியார்களும் தான் அப்போ இந்த அதிசுகளை எல்லாம் மார்க்கம் நல்லவரா கெட்டவரா என்பதை தான் பார்க்கிறதே தவிர வம்சாவளி மார்க்கத்திலே ஒரு அளவுகோல் கிடையாது இன மார்க்கத்திலே ஒரு இனத்தை கொண்டு யாரும் பெருமைப்பாட்ட முடியாது என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகிறது இதற்கு தான் சேஹ இபுனு தைமே அரமுத்தலா அவங்க இந்த வாசகத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அரபுகளுடைய இனம் மற்ற இனங்களை விட சிறந்தது இது முஸ்லீம் முஸ்லீம் இல்லைங்கிற அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த வேறுபாடு இல்லை அரபு மொழி பேசக்கூடிய முஸ்லிம் அரபு மொழி பேசாத விட சிறந்தவர் என்று அவர்கள் வேறுபடுத்தவே இல்லை அவங்க பொதுவாக சொல்றாங்க அரபுகளுடைய இனம் மற்ற இனங்களை விட ரோமானியர்களை விட பாரசீகர்களை விட மற்ற மற்ற இனங்களை விட அரபுகளுடைய இனம் சிறந்தது அதுக்கு என்ன காரணம் அதையும் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க சிறப்புக்கு என்ன காரணம் என்ற எந்த வடி எந்த வகையில் சிறந்தது பிறப்பால் சிறந்ததா அதை அவங்க சொல்லல எந்த வகையில் சிறந்ததுன்னா அரபுகளுக்கு இயற்கையாகவே அல்லா நினைவாற்றலை தந்திருக்கிறாங்க அது உண்மைதான் அவங்களுக்கு நல்லா என்ன செஞ்சிருக்கான் நிறைய நினைவாற்றலை தந்திருக்கிறான் இந்த குரான் எல்லாம் பாருங்க அவங்க ஹெஃபில் பண்ணி தான் வச்சிருந்தாங்க அப்ப படிக்க தெரியாதது எந்த சமூகத்துக்கும் இல்லாத அளவுக்கு நினைவாற்றல் அது அல்லா அரபுல்லாலமின் குறிப்பிட்ட நாட்டவர்களுக்கு குறிப்பிட்ட இனத்தவர்களுக்கு அது மாதிரியான சில வேறுபாடுகளை வச்சிருக்கிறான் மனிதர்கள்லாம் ஒரே மாதிரியா இருக்காங்க இல்ல இல்ல ஒரு ஒரு சில இனங்கள் குறிப்பு ஒரு சில விஷயங்கள்ல திறமைசாலியாக இருக்கிறது இதை நம்ம கண்கூடாக நம்ம பாக்குறோம் அந்த தான் அரபுகளுக்கு அல்லாஹ் சிறந்த நினைவாற்றலையும் மொழி வளத்தையும் தந்திருக்கிறான் மற்ற சமூகத்தை விட அவர்கள் நினைவாற்றல் மிக்கவர்களாக மொழிவல்லம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவங்க என்ன செய்றாங்க தெளிவுபடுத்துறாங்க அதற்கு பிறகு தைமியா அவங்க சொல்லி காட்டுறாங்க நாம் சொன்னது மற்ற இனங்களை விட அரபு இனம் சிறந்தது என்பது எந்த அடிப்படையில் சொன்னா அரபு இனத்துல உள்ள ஒவ்வொருவரும் மற்ற இனத்துல உள்ள ஒவ்வொருவரோட சிறந்தவர் என்று நாம புரிஞ்சு கொள்ளக்கூடாது கூடாது அது பொதுவாக பரவலாக நம்ம பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் ஆனால் அரபுகளில் இல்லாதவர்கள் கூட பல அரபுகளை விட சிறந்தவர்களாக உருவாகி இருக்கிறார்கள் அரபுகளில் இல்லாத அந்நிய அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் அரபு மொழியில் உள்ள பலரை விட சிறந்தவர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்று ஷேக் இபுனு தைமியா அவங்க அதை சொல்லி காட்டுறாங்க அது உதாரணம் அவங்க சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் பாருங்களேன் இபுனு மிஸ்ல ஹசன் இபுனு சீரின் இக்ரிமா இபுன் அப்பாஸ் இவங்கெல்லாம் இவங்களாம் அரபுகள் கிடையாது வேறு அஜமிகள் இவர்களெல்லாம் அரபுகளை விட சிறந்தவர்களாக உருவானார்கள் அது மாதிரி அடுத்து சொல்கிறாங்க ஃபைனஃபி ஹைரில் அரபி ஹல்கன் கசீரன் அரபு மொழி பேசாத நபர்களில் ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது கத கசீரமின் அக்சரில் ஆரம் அதிகமான அரபுகளை விட சிறந்தவர்கள் அவர்கள் அரபு மொழி பேசாத அவர்கள் சாராத அன்சாரிகள் எல்லாம் எவ்வளோ பேர் சிறந்தவங்க இருக்கிறாங்க என்பதையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க எனவே அவர் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அரபு முஸ்லிம் அரபு முஸ்லீம் அல்லாத விட சிறந்தவர் என்று ஷேக் அப்ரூன் தோமி அவங்க சொல்லல கல்வி ஞானத்தை வச்சு ஒரு சமுதாயம் மற்ற சமூகங்களோட ஒப்பிட்டு அவர் சொன்ன விஷயத்தை அவர்கள் திரித்து கூறிவிட்டார்கள்